இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளில் வர ஸ்பீட் சென்சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முந்திலாம் பார்த்தீங்கன்னா கேபிள் மூலமாக தான் நமக்கு ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் டிஜிட்டல் டைப் சென்சார் டைப்பாக மாறிடுச்சு. சென்சார் டைப்லேருந்து இப்போ நம்ம எந்தெந்த வேரியன்ட் இருக்குது, அது என்னென்ன எப்படி ஃபால்ட்டை கண்டுபிடிக்க போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த பைக் எலக்ட்ரீஷியன் மதுரை சேனல். வாங்க நன்ற வீடியோக்குள்ளே போகலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்ல உள்ள சர்ச் டேப்ல பைக் எலக்ட்ரீஷன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரீஷன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இப்போ ஓல்டு மாடலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்து அதுக்குரிய டிரைவ் அசம்பிளியை கொடுத்து நம்ம வந்து அனலாக் டைப்பில் வந்து நம்ம ஸ்பீடோமீட்டர் ஓடினோம். பட் இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லா வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ் சிஸ்டம்லேருந்து ஸ்பீடோமீட்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் மாதிரி இருக்க ஸ்பீட் சென்சார்லையும் நமக்கு அந்த த்ரீ வயர் வழியாக நமக்கு சிக்னல் வரும். அடுத்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் செயின்ஸ் ப்ராக்கெட்லையோ இல்லாது நமக்கு உள்ளக்க இன்ஜின்குள்ள வர அந்த கிராங்க்லையோ அந்த இதில் வந்து நமக்கு சென்ஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் சென்சார் சென்சிங் டைப்ஸு. இந்த மூலமாக தான் நமக்கு அந்த ஸ்பீட் சென்சிங்கை வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் சென்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஒரு பாசிட்டிவ் போகும். இந்த மெயின் பாசிட்டிவ் இந்த டிரைவுக்குள்ளே அந்த சென்சருக்குள்ளே போகிறப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே ஒரு சின்ன காயில் தான் இருக்கும். அந்த காயிலுக்குள்ளே நம்ம டிசி கரண்ட் கொடுக்குறப்ப என்னாகும்னா அது வந்து ஒரு மேக்னட்டைஸாக நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஒரு கோருக்கு மேலே, அதாவது ஒரு அயன் கோருக்கு மேலே ஒரு காயில் மாதிரி நம்ம காப்பரில் வைண்ட் பண்ணி அதுக்கு சோர்ஸ் கொடுக்குறப்ப, ஒரு டிசி சோர்ஸ் கொடுக்குறப்ப பார்த்தோம்னா அது மேக்னட்டைஸ் ஆயிரும். அப்படி தான் அந்த ஸ்பீட் சென்சர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் இருக்க வந்து உள்ளக்க ஒரு காயில் வைண்ட் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு கோர் வச்சுருப்பாங்க. இதில் நம்ம அந்த த்ரீ வயரில் டூ வயர் பாசிட்டிவ் நெகட்டிவும் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மேக்னட்டைஸ் ஆயிரும். ஸோ மேக்னட்டைஸ் ஆன பற்றி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மெட்டலுக்கு நடுவில் மெட்டல் நடுவுலையோ இல்லை அந்த ஏபிஎஸ் சென்சார் மாதிரி இருக்க அந்த டீத்து வந்து அந்த மேக்னட்டிக்கு பக்கத்தில் வந்து ஒரு நகர்றப்பையோ ஒரு அசைவு கொடுக்குறப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னட்டிக்லேருந்து ஒரு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் உண்டாகும். அந்த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் உண்டாகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு 12 வோல்ட்டேஜ் டிசி வோல்டேஜ் அதில் கொடுக்குறோம்னா அதில் ஒரு வேரியபிள் வோல்டேஜ் அவுட்புட் கிடைக்கும். அந்த வேரியபிள் அவுட்புட் வோல்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனதர் தேர்ட் வயரில் வரும். அந்த வேரியபிள் அவுட்புட் வோல்டேஜை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பீடுக்கு வந்து இவ்வளோ வோல்டேஜ் வரும்ன்ட்டு அவங்க கேல்குலேட் பண்ணி ஆல்ரெடி அந்த மீட்டரில் வந்து ஒரு என்கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த என்கோட் பண்ணி வச்சதை வந்து அது வந்து வோல்டேஜ் வேரியபிள் வோல்டேஜை வந்து அது கிலோமீட்டராக அது கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராசஸ் தான் அதுக்குள்ளே வந்து நடக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுசுக்கி கிக்ஸர் வண்டியில் வந்து இந்த ஸ்பீட் சென்சார் ஃபால்ட்டை வந்து அட்டன் பண்ணேன். அதை எப்படி இந்த ஃபால்ட்டை நான் கண்டுபிடிச்சேன்றது தான் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சென்சார் தான் போயிருந்துச்சு. அந்த ஸ்பீட் சென்சார் போனதை வந்து எந்த மெத்தடில் பார்க்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டிசி வோல்டேஜ்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்தேன். டிசி வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வயரில் ஒரு வயர் வந்து பாசிட்டிவாக வரும், இன்னொரு வயர் நெகட்டிவாக வரும், இன்னொரு வயர் வந்து அவுட்புட்டுக்குரியதாக சென்சாரில் வர ஆனால் அந்த ஃப்ளெக்ஸ் அவுட்புட்டாக வரது. அப்படி வந்து நம்ம டிசி வோல்டேஜ் வந்து பார்க்குறப்ப கரெக்டாக அந்த ரெண்டு வயர்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்லேயுமே நமக்கு டிசி வோல்டேஜ் வந்துச்சு. ஸோ ரிட்டன் போகிற வயருமே நமக்கு கண்டினியூட்டி இல்லாட்டினா அதாவது தேர்ட் வயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் வோல்டேஜ் வரும். இப்போ அந்த வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்பீங்க பாருங்கள். இப்போ அந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.7 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஒரு சர்டைன் வோல்டேஜ் அப்போ நமக்கு மீட்டர்லேருந்து ரிட்டன் ஆகுன்றதை ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிராங்க் பொசிஷன் சென்சார் எடுத்திருக்கேன், அதாவது பிக்கப் காயில். இந்த பிக்கப் காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் எடுத்திருக்கேன்னா மீட்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறக்காண்டி இந்த கிராங்க் பொசிஷன் சென்சாரை வந்து ஸ்பீடோ சென்சாராக நம்ம மாற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராங்க் பொசிஷன் சென்சாரில் உள்ள ஓரியண்டை வந்து அந்த த்ரீ வயரில் எர்த்துலையும் இன்னொரு வயரை வந்து அவுட்புட்டான தேர்டு வயர்லேயும் வைக்கிறேன். இப்போ அவுட்புட்டான தேர்டு வயரில் வச்சுட்டு இந்த கிராங்க் பொசிஷன் சென்சாரில் ஒரு மெட்டலை வச்சு அந்த மேக்னட்டிக் கேட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சர்டைன் வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வோல்டேஜை ப்ரொடியூஸ் ஆகிறத நான் ஆர்பிஎ, அதாவது ஸ்பீடோமீட்டர் இன்புட்டுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கனெக்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்பீடோமீட்டரும் ஒர்க் ஆகும். அதில் வந்து சின்ன, அதாவது மைன்யூட் வோல்டேஜ் வந்து அது ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அந்த வோல்டேஜை வந்து அது வந்து தனக்குரிய ஸ்பீடோமீட்டர் ரேஞ்சை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். வோல்டேஜ் டூ இது வந்து ஸ்பீடோமீட்டர் ரேஞ்ச் கன்வெர்ட் பண்ணுறது தான்
இந்த மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங்கை வந்து ஈஸியாக்கிக்கலாம். நம்மகிட்ட இருக்க ஒரு சின்ன பிக்கப் காயிலை வச்சு இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சென்சரை எடுத்தோன்னே வாங்க முடியாது. இது என்ன ஒரு 600-700 ரேஞ்சில் வரனால இதை நம்ம ஒரு சிம்பிளாக நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காண்டியான ஒரு மெத்தட் இது தான். இது எப்படி நம்ம ஒரு கிராங்க் போஷன் சென்சரில் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பீடோ சென்சரில் பார்த்திங்கன்னா வெறும் காயில் ப்ளஸ் ராடு தான் இருக்கும். அந்த காயில் ராடை மேக்னட் ஆக்குறதுக்கு தான் இந்த உள்ள இன்புட்டான டிசி வோல்டேஜ் கொடுக்குறாங்க. அது இன்புட்டான கொடுத்த பிறகு தான் பார்த்திங்கன்னா அதில் மேக்னட்டிக் ஆகி அதுலேருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் அடைச்சி அதுலேருந்து மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ்லேருந்து ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பீடோமீட்டர் இன்புட்டுக்கு போகும். ஆனால் நம்ம வச்சுருக்க பிக்கப் காயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேக்னட்டு தான், ஆல்ரெடி அது இம்பிள் பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு மெட்டலை டிஸ்டர்ப் பண்ணுறப்ப வோல்டேஜ் டைரெக்டாக ப்ரொடியூஸ் ஆயிடுது. ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு டிசி இன்புட் தேவையில்லை. இதுலேருந்தே டிஸ்டர்ப் பண்ணுறப்ப ஒரு டிசி அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக்கலில் வச்சு தான் நம்ம ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம மல்டிமீட்டரில் டிசி வோல்டேஜ் கவனிச்சிங்கன்னா தெரியும், டிசி வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகிறப்பயே அங்கே மீட்டரில் வந்து ஸ்பீடோமீட்டரில் வந்து நமக்கு ரேஞ்சும் காமிக்கும். அதாவது அந்த ஸ்பீடோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா செட்டைன் வோல்டேஜ் இருக்கிறத முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த செட்டைன் வோல்டேஜை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறப்பையோ இல்லை வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகிறப்பையோ அந்த டிஃப்ரென்ஷியேஷனை வச்சு தான் அந்த ஸ்பீடோமீட்டரில் அந்த ரேஞ்ச் கால்குலேட் ஆகுது. அட் அ டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட மல்டிமீட்டரில் டிசி வோல்டேஜில் 5, 4, 6 அந்த மாதிரி மாறுறப்ப அங்கே ஸ்பீடோமீட்டர்லையும் கண்டிப்பாக மாறும். ஸோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகிறப்ப ஸ்பீடோமீட்டர்லையும் அந்த வோல்டேஜை வச்சு ஸ்பீடோ அந்த ரேஞ்ச் மாறுது. இதுதான் ஒரு சிம்பிள் மெத்தட். இந்த மல்டிமீட்டரையும் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறதும் அட் அ டயத்தில் ரெண்டையுமே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்ஃபர்மேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம புது ஸ்பீட் சென்சார் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் கியரில் போட்டு மூவ் பண்ணுறப்ப நமக்கு மீட்டரில் இப்போ ஸ்பீடோ மீட்டரில் ரேஞ்ச் தெரியும். இப்போ வந்து ஸ்லோ ஆர்பிஎத்தில் தான் ஓடிக்கிட்டுருக்கு. அந்த ஸ்லோ ஆர்பிஎத்தில் ஓடுறப்ப ஸ்பீடோ மீட்டரில் என்ன வருதுன்னு பாருங்கள், 4 கிலோமீட்டர் ஹவர்ஸ் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரேஸ் பண்ணுறப்ப நல்லா நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான மெத்தட். நம்ம இதை எடுத்தோடனே மாத்துறதுக்கு பதிலாக ஒரு சின்ன இந்த டெஸ்டிங் பண்ணிவிட்டு மாத்துறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறீங்க. பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.